நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஜெயா பா, சூடா இருக்கு. கார்த்தி, உனக்கு தூக்கத்துல கனவெல்லாம் வருமாடா? வரும். என்ன மாதிரி கனவு அடிக்கடி வரும்? அடிக்கடிலாம் வராது, அது வரும். என்ன கனவு வரும்? இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? சொல்றா. நான் ஏதோ ஒரு இடத்துல இருப்பேன், என்னை சுத்தி பாம்புகளா இருக்கும், என்னை கடிக்க வரும், அதை நான் வெட்டுவேன், மறுபடியும் அதே பாம்பு முளைச்சு வரும். கனவு கூட இவ்வளவு டெரரா தான் காண்மியா கார்த்தி? சரி, உனக்கு எந்த மாதிரி கனவு வரும்? சீ போடா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன், ஒரே ரொமான்டிக்கான கனவு தானா? சரி, உன் கனவுல நான் வருவேனா? எப்போ நீ தான் வருவே. ஆனா என் கனவுல மட்டும் ஏன் நீ வர மாட்டேங்கிற? நைட் கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியல. கேக்குறான் பாரு கேள்விய, ஏன் வர முடியல? வரலனா வர வைக்கணும். அது என்ன வாந்தியா, வரலனா கை விட்டு வர வைக்கிறதுக்கு? அப்படி இல்லடா, நம்ம நைட் கனவுல யார் வரணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நினைச்சு தூங்கணும், அப்பதான் வருவாங்க. அப்புறம் அப்புறம் அவங்க பெரியே கார்த்தி கார்த்தி கார்த்தின்னு ஒரு 1000 டைம் சொல்லணும். 1000 டைம்ஸா? 1000 டைம்ஸ் இல்ல, 1000 டைம்ஸ். அப்புறம் அப்புறம் அவங்க போட்டோ ஏதாவது இருந்தா அதையே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணா கண்டிப்பா அவங்க கனவுல வருவாங்க. உண்மையாவா? ஆமாண்டா, நான் எத்தனை வாட்டி பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படினா இன்னைக்கு நைட் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது டுவேட் பாடிர வேண்டியதான். என் கூட டுவேட் ஆடணும் அவ்வளவு ஆசையாடா? உன் கூட யார் சொன்னா? இன்னைக்கு நைட் அனுஷ்காவோட ஏ மூச்சு மண்டையில ஆடி அசத்திர வேண்டியதான். உன் மூஞ்சுக்கு அனுஷ்கா எல்லாம் எங்க வர போறா? வருவாங்க. என்னடா காமெடி பண்றீங்களா? அவ என்னா அங்க போய் பேசுன்ற, நீ என்ன போ அப்புறம் வருவான்ற, என்னப்பா நடக்குதுங்க? டேய், இவன் இப்படிதான்டா ஓவரா பேசிட்டு இருப்பான். ஏய் கிளம்புடா. உனக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? இப்ப நான் யாருன்னு புரிய வைக்கட்டுமா? இரு, கால் பண்ணட்டுமா? சும்மா சொல்லிட்டு இருக்காத, செய். பண்ண மாட்டேன்ற திமிரா. மொபைல்ல பேலன்ஸ் இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா இந்த 200 ரூபாய் எடுத்துட்டு போய் டாப் அப் பண்ணி பேசிட்டு வா. சரி விடு, இந்தா என் மொபைல்ல பேலன்ஸ் இருக்கு, போய் கால் பண்ணு போ. இங்க பாருடா, நான் இவனை தான் லவ் பண்றேன். ஜெயா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய், எங்கடா விட்ட? இவனை தான் லவ் பண்றேன்னு. இவனை தான் கட்டிக்க போறேன். இது எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீயே சொல்லிடுறா. ஐயோ, எனக்கு மூளையே குழம்பிடும் போல் இருக்கு. இப்படி நிக்காத, பைத்தியம் புடிச்சிடும், கிளம்பு. எங்க அண்ணன் ஏன் பிடிக்கல நீ காரணம் சொல்லிதான் ஆகணும். காரணமா சொல்லணும்? நான் அண்ணனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னது காரணமே நீ அவனுக்கு தம்பியா இருக்கிறது தான். டேய் பாலாஜி, நீ ஏண்டா சந்திரக்கு தம்பியா பிறந்த? ஏன் இப்படி பேசிட்ட? அவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா? போய் சொல்லட்டும், அப்படியாவது நிம்மதியா இருக்கலாம். இப்ப கடைசி எங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ற? பதில் எல்லாம் இல்ல, ஒன்லி கேள்விதான். காலேஜுக்கு போற பொண்ணை நிச்சயம் பண்ணிருக்கியே, இது நியாயமாடா? இன்னொரு பையனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு இப்படி விடாம துரத்துறியா, இது நியாயமாடா? இதுக்கு மேலையும் கேப்பேன், எழுதிக்கிறியா? வேணாம் வேணாம். அப்ப கிளம்பு. வேணாம் ஜெயா. டேய் கிளம்புடா. விளையாடாத, சீரியஸ் ஆயிட போகுது. டேய், கடைசி மூணு நாள் ஷூட்டிங்கே வரலடா, இப்படி ஏதாவது பரபரப்பா பண்ணாதான் பாப்பாங்க. டேய், நீ இன்னும் கிளம்பலையாடா, கல் எடுத்து அடிக்கிறாரு. போ போ அந்த பக்கம். ஏய்,